శ్రీమన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సంధత్తాం సదాహృది యశ్చవాగృతి పర్యంతాయ తినాయ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కావలనింగల్ క్రీడాంబి కులపది అప్పులార్థం దేమలర్ సేవడి సేర్ందు పణిందు అవర్ధం మరుళాల్ నహవలరుం తెన్పడమొழி நற்பொருள் பெற்ற நம்பி காவலதூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதய நாடகத்திலே இரண்டாவது அங்கத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சுவாமியின் சுவாரஸ்யத்தை, இந்த கிரந்தத்தில் உள்ள சுவாரஸ்யத்தை, இதனுடைய பிரவேசகம் என்று சொல்லக்கூடிய முதல் அங்கத்திற்கும் இரண்டாவது அங்கத்திற்கும் உள்ள தொடர்பை குறிக்கின்ற இந்த காட்சி என்று வரப்போறவர்களின் ஒரு சூச்சகமாக நிகழ்வை குறிப்பிடுகின்ற ஒரு விஷயத்தை இதற்கு முன்பு பார்த்தோம். அதற்கு பிரவேசகம் என்று பெயர். ஸ்ரத்தா விசாரணா என்று இருவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம். சுமதி தனது கணவனாகிய விவேக மகாராஜா மகாமோகனை அழிப்பதற்காக செய்கின்ற ஒரு பெரிய யுத்தத்திலே அவருக்கு ஜெயம் வர வேண்டும் என்பதற்காக பூஜை செய்ய விரும்புகிறாள். அந்த பூஜைக்கு தேவையான புஷ்பங்களை பறித்து கொண்டு வருவதற்காக ஸ்ரத்தா செல்கிறார். அதே சமயத்திலே விசாரணா வருகிறாள். விசாரணா விவசாயன் என்று சொல்லக்கூடிய விவேக மகாராஜாவின் சேனாபதியின் இடத்திலே எதிராளிகள் திரண்டு வருவதை கூறுவதற்காக வருகிறார். இவர்கள் இருவரும் பேசும் பேச்சை நாம் இதுதான் பார்த்தோம் போன வாரத்திலே. இப்பொழுது விவேக மகாராஜாவும் விவசாயன் என்று சொல்லுகின்ற சேனாபதியும் ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசிப்பதை இப்பொழுது பார்க்க போகின்றோம். ராஜா விவேகம், சேனாபதி விவசாயம். ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். விவேகம் இருந்தால் மட்டும் போராது, அந்த விவேகத்தோட கூட முயற்சி, விடாமுயற்சி அதுவும் வேணும். அது துணை கொண்டால்தான் சாதிக்க காரியத்தை சாதிக்க முடியும். அதற்காக தான் இங்கு சேனாபதியாக விளங்குகின்றார் விவசாயன் என்பது. இப்பொழுது ராஜா விவசாயன், சேனாபதியும் ராஜாவும் உள்ளே வருகிறார்கள். அப்பொழுது ராஜாவாகிய விவேகா சொல்லுகிறார், சேனாபதே கடினதர கர்மபார்ஷ கோட்டி நிபிட யந்திரித சுதா வியாபார மோமுக்கியமான புருஷ மோட்சண விரத தீட்சிதஸ்ய மம சஏஷ சமய சத்வமார்க்க விஷய கிருதாகிருத பிரத்யவேட்சணேன கிருத்யசேஷ நிர்தாரணஸ்ய என்பதாக பிளான் பண்றோம். ஒரு காரியத்தை பிளான் பண்றோம். இந்த பிளான் பண்ணச்சே லிஸ்ட் அவுட் பண்றது, என்னென்ன காரியம் பண்ணணும் என்பதாக. அந்த பட்டியல் பிரகாரத்துக்கு எதெல்லாம் பண்ணியாச்சு, இன்னும் பண்ண வேண்டியது என்ன இருக்குன்றத அப்பப்போ பராமர்சம் பண்ணி பார்க்கணும். இப்படி எல்லாம் பண்ணாதான்
ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அது நல்லபடியாக அதை நிறைவேற்ற முடியும். இப்போ அதே விஷயம்தான் இங்க நடக்கிறது. ராஜா என்ன சொல்ற, இப்ப பெரிய யுத்தம் நடக்க போறது. இந்த யுத்தத்துல முன்னேற்பாடாக என்ன செய்ய வேண்டும், இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பரிசீலனம் பண்ண வேண்டும். அதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும்ன்றத தீர்மானம் பண்ணணும். அதுதான் இப்பொழுது நம்மளுடைய முதல் காரியமாக இருக்கிறது என்று சொல்றார். யாரோட சண்டை போட போறார், என்ன சண்டை போட போறார், எப்படி எப்படி எல்லாம் என்னென்ன காரியம் பண்ணியாச்சு, என்ன காரியம் பண்ணணும்னு சொல்ல போறார், இதெல்லாம் தான் இப்ப சொல்ற. கடினதர கர்ம பாச கோட்டி நிபிட யந்திரித சுதா வியாபார மோமுக்கியமான புருஷ மோட்சண பிரசதீட்சி சத்தியம். இந்த சங்கல்ப சூரியோதயத்திலே விவேக மகாராஜா ஒரு தீட்சை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். அவருடைய தீட்சை என்ன, மகாமோகனை அழிக்க வேண்டியதுதான். கடினதரானம், கடினதர கர்ம பாசம், இது இந்த கர்ம பாசம்ன்றது இருக்க, பாசம்னா ஒரு கயிறு. இந்த கர்மா நாம முன் செய்யற தீவினைகள், அது நல்வினையானோ இருக்கட்டும், அந்த வினைகள்ன்றது இந்த ரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய இரண்டு குணங்களாலே வரக்கூடிய செயல்களுக்கு காரணமாக இருக்கின்றன. அது ரொம்ப நிபிடமாக இருந்துருக்கு. அதாவது ஒரு கட்டு, அந்த கட்டு போட்டிருக்கிறது அழுந்த கட்டிருக்கிறது, அது அவ்வளவு சுலபத்துல அவுத்தண்டெல்லாம் வரவே முடியாது. அதே மாதிரி முதா வியாபாரி, அந்த வியாபாரம் என்னன்னாக்க, இந்த கட்டுல இருந்துருக்கிறதுனால நாம சாம்சாரிகமான வியாபாரத்தை பண்றோம். இந்த சாம்சாரிகமான வியாபாரத்தினால அதிகமான மோகத்தை அடைந்த ஜீவன் என்பதாக சொல்லுகின்ற. ஜீவனுக்கு மோகம் வரும், நம்ம எல்லாரும் ஜீவன் தான், நமக்கு எல்லாரும் மோகம் வருது. எப்படிப்பட்ட மோகம் வருது, நாம நினைக்கிறோம் மோகம் மோகம்னு சொன்னாக்க இது ஏதோ தவறான வழியில போறது. அதாவது நாம எந்த வழி தவறு, எந்த வழி நேரு என்பதை நாம தெரிஞ்சுக்கல. முதல்ல அந்த நேர் வழின்றது நம்ம பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் மாத்திரம் நேர் வழின்னு சொல்ல முடியாது. நேர் வழியில பணம் சம்பாதிக்கிறதுனா திருடாக இருக்கிறது, நாம உழைச்சி சம்பாதிக்கிறது, அதுதான் அதுதான் நேர் வழின்னு சொல்ல. இந்த நேர் வழின்றது எம்பெருமான் விஷயத்துல நம்மளுடைய புத்தியை செலுத்துவது இருந்திருக்கு, அதுதான் நேர் வழியாக இருக்கு. அது தவிர மீதி எல்லாம் தவறான வழி. நாம சம்பாதிக்கிற பணத்துக்கெல்லாம் நமக்காக, நமக்காக, நம் பசங்களுக்காக, நம் குடும்பத்திற்காகன்னு சொல்லி நினைச்சிருந்து என்னென்ன காரியம் பண்றோமோ அத்தனை காரியமும் தவறான வழிதான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இது என்ன பண்றதுன்னா, நம்மளை கட்டி போட்டிருக்க கர்ம பாசம் அது நம்மளை மோகிக்கும்படியாக பண்றது. முக்கியமான கர்ம கடினதர கர்ம பாச கோட்டி நிபிட யந்திரித முதா வியாபார முக்கியமான புருஷ மோட்சணம் விரத தீட்சி சத்திய. இப்படிப்பட்ட மோகத்தினாலே, மோகம்ன்ற சப்தத்துக்கு என்னன்னா, அதை நேராக தெரிந்து கொள்ளாமல் விபரீதமாக அறிந்து கொள்வதற்கு அதற்குதான் மோகம் என்று பெயர். எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த மாதிரி நாம்ளும் எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் நேராக அறிந்து கொள்ளாமல் விபரீதமாக அறிந்து கொண்டு விபரீதமான செயல்களிலே ஈடுபடும். இந்த ஜீவன் மோமுக்கியமான புருஷம், புருஷ மோட்சண விரத தீட்சித்த, அப்படி இதனாலே மோகிச்சு நின்றிருக்கிற மகாமோகனுடைய கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கிற ஜீவனை விடுவிக்கிறது என்பதுதான் இந்த விவேக மகாராஜாவினுடைய சங்கல்பம். இது சமயம் வந்துடுத்து, இது அதுக்கு தகுந்த நேரம் வந்துவிட்டது. இந்த சமயத்துல நாம ஜீவனை விடுவிப்பதற்கு என்னென்ன செயல் செய்ய வேண்டும், இதுதான் என்ன செய்து இருக்கின்றோம் என்பதை நாம் பராமர்சம் செய்து
மேலே என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானம் பண்ண வேண்டும் என்று விவேக மகாராஜா சொல்லுகிறார். கொஞ்ச நாள் அப்படியே யோசனை பண்றாரா, யோசனை பண்ற மாதிரி இருந்துட்டு ரொம்ப வருத்தத்தோட ஒரு விஷயத்த சொல்ல, ஜடமதி பகுளே தெய்வ கோபாஞ்சலித்வா ஜகதி நிரபராதே ஜாத நிர்வியாஜ வைராம் கதி கதி கலஹார்த்தம் க்ளத்த சித்தாந்த பேதாம் பிரலபனம் கபேதாம் பாடயந்தி பிரகல்பா. ஜடபதி பகுளேஸ்மின்னே தெய்வ கோபாஞ்சனித்வா. இந்த லோகத்துல நிறைய பேர் இருக்கா, அவள்லாம் எப்படிப்பட்டவளாக இருந்துட்டு இருக்கா, ஜடமதியாக இருந்துட்டு இருக்கா. ஜடமதி அவளுடைய எண்ணங்கள்லாம் நேர் வழியில போகாமல் மூட ஜனங்களாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. இவெல்லாம் என்ன பண்ற, நிரபராதே ஜாத நிர்வியாஜ வைராஹ, ஒரு குற்றமும் செய்தவர்களிடத்துல எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு கோபத்தை அவர்களிடத்திலே காண்பிக்கிறது, அவளை தூற்றுவது, அவளிடத்துல அபச்சாரப்படுவது, இப்படி துவேஷம் காரணம் இல்லாமல், அதுவும் ஒரு குற்றமும் செய்யாதவர்களிடத்திலே துவேஷம் செய்தால் அது எம்பெருமானுக்கு அது பொறுக்காது. ஆகையால எம்பெருமான் தன்னுடைய சீற்றத்துக்கு உள்ளாக்குவான் அவர்களையும். இதனால தெய்வத்திற்கு கோபம் வந்துடுத்துனாக்க அப்ப பெருமாள் என்ன பண்ணுவேன்றத பாக்கணும். க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான்னு அசுரேஷ்வேவ யோனிஷு, இப்படி விபரீதமான செயல்களை செய்பவர்களை எம்பெருமான் அசுரேஷ்வேவ யோனிஷு க்ஷிபாமி, அசுரயோனிகளிலே பிறக்கும்படியாக செய்வேன் என்று கண்ணனே சாதித்திருக்கின்றார். அந்த மாதிரி இவாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஜகதி நிரபராதே ஜாத நிர்வியாஜ வைராஹ தெய்வ கோபாஞ்சனித்வா கதி கதி கலஹார்த்தம் க்ளத்த சித்தாந்த பேதாஹ. அந்த கோபத்தினால இந்த ஆசுர பிரகிருதின்றது எப்படிப்பட்ட ஆசுர பிரகிருதி என்ன, விபரீதமான பொய் சமயங்களை பரப்புவது என்பதுதான் ஆசுர பிரகிருதியா, வேற எதுவுமே வேண்டாம். நல்ல பிராமணனா கூட இருக்கலாம், நல்லா படிச்சவனா கூட இருக்கலாம், அவன் கணக்கு நாஸ்திகவாதம் பண்ணான்னாக்க அவனை யாரும் சாத்விக பிரபிருத்தின்னு சொல்ல மாட்டான். அவன் விபரீதமாக எம்பெருமானாருடைய சித்தாந்தத்திற்கு புறம்பாக பேசுபவர்கள் எல்லோருமே ஆசுர பிரகிருதிகள் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. கதி கதி கலகார்த்தம் க்ளப்த சித்தாந்த பேதாக, இந்த கலகம் பண்ணுவதற்காகவே சித்தாந்தம் மாதிரி தோன்றுகிறது. அந்த சித்தாந்தம் உண்மையில அதெல்லாம் சித்தாந்தமே இல்ல, தீர்மானமே இல்ல. இது இவர்கள் இருந்திருக்கு லோகத்துல இருக்கிற மக்களின் மனசை அதை பாழ்படுத்துவதற்காக வேறு வேறு விதமான சித்தாந்தம். ஒருவர் சொல்லுகிறார்கள் இது நாஸ்திக மதம், யாரா போய் பெருமாளை போய் பார்த்துட்டு வந்திருக்கா, எங்கடா இருக்கார் பெருமாள், அப்படி இருந்தா யாரானா ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்னா, பெருமாளை நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாதுன்னா, எங்கயோ நாலு கை இருக்கான், கால் நீட்டின் இருக்காராம், ஒரு காலம் மடக்கின் இருக்காராம், பாம்பு வேல உட்காந்து இருக்கிறான்னா, இதெல்லாம் ஒரு கற்பனை. யோசனை பண்ணி பாரு, எங்க அந்த மாதிரி பெருமாள் எல்லாம் இருக்கிறதா, எங்க சொல்லு, என்ன இருக்கு, யார பிரத்யக்ஷத்துல பாக்குறது தவிர மீதி எல்லாமே பொய் தான். பிரத்யக்ஷமா பாக்குறோம், பிரத்யக்ஷமா இருக்கக்கூடியது சயின்ஸ் நமக்கு எல்லாம் தெரியறது. ஆகையால இதன் மூலமா நம்ம
விஞ்ஞான பூர்வமாக நாம எதெல்லாம் அறியக்கூடியதாக இருந்துருக்கோ அதுதான் சத்தியம். இதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. இது பெருமாள்னு ஒருத்தர் இருக்காருன்னு நினைச்சிட்டு அந்த பெருமாளுக்கு பூஜை புனஸ்காரம்னு பண்ணணும், அவரிடத்துல சரணாகிதி பண்ணணுமா, நாம போன பிற்பாடு நமக்கு மோட்சம் வரப்போறதோ யாருக்குண்டா? நாம போன பிற்பாடு நம்ம எங்க இருக்கோம்னு நமக்கே தெரியாது. நாமன்ற வார்த்தையே என்னது? இது இந்த சரீரம் வயதான ஆத்மா சரீரம் போயிடுச்சுனாக்கா ஆத்மான்னு ஒண்ணு எங்க இருந்துட்டு இருக்கு, யார் பார்த்துட்டு வந்தா எப்படி போயிட்டு இருக்குது? இப்படி எல்லாம் ஒரு நாஸ்திக வாதம். இது கிளப்த சித்தாந்த பேதாக நம்மளுடைய நாஸ்திகவாத பிரகாரத்துக்கு நாம யாரும் தெய்வ நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எதையுமே நாம செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லின்றிருக்கிறவங்களே கூட அவளை தேங்க உடைக்கிற அவளை கல்பூரம் கொளுத்துற இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் எங்க போறது? நீங்க தானே இப்படி எல்லாம் சொல்றீங்கோ, நாஸ்திகவாதம் பண்றீங்கோ, நீங்க மொட்டை அடிச்சுக்கிறீங்கோ, எல்லாம் பண்றீங்களே, நீங்க இந்த காரியம் எல்லாம் பண்ணலாமா? ஒரு ஆஸ்திகன் சொல்ற காரியத்தை தெய்வ நம்பிக்கை இருக்கிறவன் செய்யக்கூடிய செயல்களை நீங்கள் செய்யலாமா என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வாசனையினாலே இத்தனை நாளா நாங்க அந்த காரியத்தை பண்ணிருந்தோம், திடீர்னு நிறுத்தினாக்கா அது பண்ண முடியாத போறது, அதனுடைய தொடர்ச்சி தான் வாசனை தான் இருந்திருக்கே தவிர உண்மையில தெய்வ நம்பிக்கையோட நாங்க அந்த காரியத்தை எதுவும் பண்ணல என்று சொல்லுகிறார்கள். இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஏமாத்துறா லோகத்தையே. கதி கதி கலகாத்தம் க்ளுப்த சித்தாந்த பேதா பிரலபன முகபேதான் பாடயந்தி பிரகல்பா பிரலபன முகபேதான். இவாள் பண்றது இருந்துட்டு இருக்க ஒரு பிரலபனம், இந்த பிரலபனம்ன்றது இருந்துட்டு இருக்க ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு கிரந்தங்கள்லாம் இயற்றி அதை படிப்பிக்கிறது, இதுல உளறுதல்ன்றது அர்த்தம். இது பிரலபனம்ன்றது வேற ஒண்ணும் இல்லை, இந்த உளறல்ல வேற வேற விதமா ஒவ்வொரு விதமான ஒரு உளறல், அவ்வளவுதான். இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற உளறல்கள் எல்லாம் சேர்த்து ஒரு புஸ்தகமாக ஆக்கி ஒரு சித்தாந்தமாக ஆக்கி எல்லாரும் தெரிஞ்சுக்கும்படியாக, இது நாஸ்திக மதம், இது வைதிக மதத்துக்கு புறம்பான மதம், இந்த மதத்துலதான் சொல்லிருக்கு. இப்படி பாருங்க, ஒரு ஜெயினாள்லாம் ஏமாத்தின்னு இருக்கா லோகத்துல, எல்லாம் எங்களை மாதிரி அகிம்சைய சொல்றவா யாருமே கிடையாது என்பதாக, ஓஹோ அப்படியான்னு சொல்லி அவர்களை சார்ந்து போகிறவர்களும் உண்டு. இப்படி எல்லாம் உள்ளுக்குள்ள போனோம்னாக்க எத்தனையோ தோஷங்கள் ஒவ்வொரு மதத்திலையும், வேதத்தை ஒத்துண்டு அந்த வேதங்களுக்கு விபரீதமான அர்த்தத்தை சொல்ற மதங்களும் உள்ளன. இப்படி இந்த சமயங்கள் எல்லாமே அவாவாளுடைய ஒரு உளறல்களை ஒரு சித்தாந்தமாக ஆக்கி ஜனங்களுக்கும் சொல்லி வச்சு அந்த ஜனங்களுடைய எண்ணத்தையும் அவர்கள் கெடுக்கின்றார்கள் என்று சொல்லுங்க. இது என்ன பண்றது, இப்படி ஒரு கஷ்டம் நடக்கிறதே அப்படின்னு லோகத்துல இது எல்லா இடத்துலயும் நாம இந்த கலிகாலத்துல படுறதுதான். இந்த ஒருத்தருக்கு கூட ஆஸ்திகமே இல்லாத இருந்துருக்க, ஒருத்தருக்கு கூட ஆச்சாரத்துல ஒரு எண்ணமே இல்லாத நோக்கே இல்லாத இருந்துருக்க, நாம பிராமணால இருந்துருக்கிறவா எத்தனை பேர் பூணல் போட்டுக்கிறா, இல்ல அப்படி பூணல் போட்டுட்டு இருக்கிறவாக்கும் எத்தனை பேர் சந்தியாவந்தனம் பண்றா, இதெல்லாம் ரொம்ப பேசிக் அடிப்படையில செய்யக்கூடிய செயல்களாச்ச, இது கூட செய்யாத இருக்கிறாளே என்று வேதனைப்படுறவா தான் அதிகமா இருந்து, வேதனைப்படுறவா யாரு, யாரோ ஒரு மகான்களா இருக்கிறவா தான் இதெல்லாம் வேதனைப்படுவா, மீதி பேர் எல்லாம் அவளுக்கு ருச்சி எல்லாம் விபரீதத்திலேயே போறது. இது லோகத்துல இருந்துட்டு இருக்கு. இத பார்த்த உடனே மகான்களா இருந்துட்டு இருக்கிறவளுக்கு இதுல ஒரு அனுதாபம் பிறக்கிறது, ஐயோ லோகமே இப்படி கெட்டு போயிடுறதேன்னு. அதே நிலைதான் இப்ப விவேக மகாராஜாவுக்கு. இப்படி பொய்ச்சமயங்களை பலவாறாக பரப்புகிறார்கள், அதை கேட்டு இவர்கள் எல்லோரும் ஜடமதியாக ஆகிறார்களே என்று ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தத்தோடு சொல்கின்றார். ஜடமதி பகுளேஸ்மின் தேவ கோபாஞ்சனித்வா ஜகதி நிரபராதே ஜாத நிர்வியாஜ வைரா கதி கதி கலஹாச்சம் க்ளப்த சித்தாந்த பேதா
பிரலபன முகபேதான் படயந்தி பிரகல்பான். ஆஹா கஷ்டம், ஆஹ் கஷ்டம், வியாமோக ஜனக விவித சமயோபப்ளுதே ஜகதி கதமியம் அத்யாத்ம வித்யா பிரதிஷ்டாஸ்யதி. லோகத்துல இப்படிப்பட்ட பொய்ச்சமயங்கள்லாம் தலைவிரிச்சு ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது உண்மையானதாக இருந்திருக்கிற அத்யாத்ம வித்யை, வேதாந்த வித்யை, ஆத்ம விஷயக்கமான வித்யை, இது எங்கேந்து பரவ போறது, அது எங்கேந்து நிலை பெறப் போகிறது என்று தெரியலையே என்று விவேக மகாராஜா ஒரு நிமிஷம் யோசனை பண்றாராம். அத சொல்லிட்டு சொல்ற, அப்ப உடனே கோபம் வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? மோகன்தானே. அந்த மகாமோகனை பார்த்து கோபம் பட்டுறாராம். அப்படி கொஞ்சம் அப்படி ஆகாசத்தை பார்த்து மகாமோகனையே வெய்யற மாதிரி அவரை ஏசுதல் இது பண்ணுகின்றார். நமக்கு ரொம்ப கோபம் வந்ததுன்னாக்க, யார் நமக்கு எதிராளியாக இருந்துட்டு இருக்கானோ அவன் பக்கத்துல இல்லாட்டா கூட அவளை வெசி தீக்கிறதுன்றது நமக்கு ஒரு வழக்கம். அதே மாதிரிதான் இங்க விவேக மகாராஜாவும் சொல்லுகிறார். ஆகாசத்துல பார்த்துண்டு போபோ மகாமோக அபசத திரிபுவன சம்மோகனேன்னு பவதா கிண்ணாமல்லப்தம் லப்சதே வா அபிச்ச. அந்த மகாமோகனை பார்த்து நினைக்கிறார், துச்சமாக இருந்திருக்கு. அதாவது மகாமோகன் ஒரு வியக்தியே இல்ல, அவ பார்த்து பேசறதுக்கே யோக்கியத்தை இல்லாதவனவன். அப்ப சொல்ல, ஏ மகாமோகா, இந்த லோகம் முழுக்கையும் இப்படி உன்னுடைய விபரீதமான கொள்கைகள்னாலே எல்லாரையும் மோகிப்பிச்சிருக்கியே, இதனால உனக்கு என்ன லாபம் இருந்திருக்கு? இல்ல என்னதான் லாபம் வரப்போகுது? இது எல்லாரும் கேக்குற கேள்விதான். ஒரு விபரீதமான ஒரு செயல்ல ஒத்த மூளை வச்சு எல்லாரும் வந்து எல்லா பாவ ஜனங்கள்லாம் மோகிச்சு போய் அந்த செயல்களை செய்தாக்க அதனால வரக்கூடிய லாபம், அவனுக்கு என்ன லாபம் இருக்கு, அவன் என்ன பண்ண போறான்? இதே மாதிரி கேள்வியை கேட்கிறார். கிண்ணாம லப்தம் லப்சதேவா. இன்னும் ஒண்ணு சொல்றேன் கேளு. சர்வத கரவீராதீனே சூதே சாகர மேகலா மிருத சஞ்சீவனி யத்ர மிருகமான தசாங்கதா. ஆனா இது உலக இயல்பையும் பார்க்கணும். உலகத்துல எங்க பார்த்தாலும் நம்மளையே சாகடிக்க கூடியதாக இருந்திருக்கிற அலரி, அரளின்னு சொல்றவன், அரளிச்செடி, இதெல்லாம் அரளிச்செடி முதலானவை பார்த்தோம். இந்த செடி எல்லாம் எங்க பார்த்தாலும் முளைச்சு கிடக்குறது. இந்த அரளிச்செடிக்கு அதுக்கு விரையா போட்டிருக்கா ஒன்னும் கிடையாது. அந்த அரளி விரைய அரைச்சு சாப்பிட்டாக்கா பிராணம் போயிடுமா? அது இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த செடியிலேயே ஒரு செடி இருந்துட்டு இருக்கு, மிருத சஞ்சீவனின்றது. அந்த மிருத சஞ்சீவனிய கணக்கு நாம சாப்பிட்டோம்னாக்கா போயிட்டான்னு நினைக்கிறவங்க கூட போயிச்சிருவானா? அப்படிப்பட்டதான ஒரு மருந்து, மூலிகை விசேஷம். உலகத்துல எங்க பார்த்தாலும் இந்த அரளி செடி மாதிரி விபரீதமான நமக்கு தீமை விளக்க, தீமை பயக்கக்கூடிய பல செடிகள் தான் உலகத்துல உள்ளன. ஆனா நன்மை பயக்கக்கூடிய மிருத சஞ்சீவனிய எங்கேயோதான் தேடி பிடிக்க வேண்டியிருக்கு. மகாமோகா நீ பண்ற காரியமும் இப்படிதான் இருந்துருக்கு. எல்லாருக்கும் நீ விபரீத வாசனைய விளைவிக்கிறாய். அது எல்லாம் அவளுடைய பிராணனையே போக்கடிக்க கூடியது. நமக்கு பிராணன் என்று விபரீத ஞானத்தாலே போக்கடிச்ச ஒரு பரிசுத்தமான ஞானம், விபரீத ஞானம் இல்லாமல் இருந்துருக்கிற பரிசுத்தமான ஞானம். அந்த ஞானத்தினுடைய பலன் பகவத் கைங்கரியம். அதை நாம் விழுகிறோம், அதுதான் நமக்கு பிராணனாக இருந்துருக்கு. இது மிருத சஞ்சீவனம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கிற ஓஷதின்றது ரொம்ப குறைவா தான் இருந்துருக்கு. என்ன பண்றது என்றதாக சொல்றோம். ததகம் ஈதிருஷ உபப்புலவ சமனாய பகவந்தமேவ அபிகச்சாமி. இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு எவ்வளவோ ஒரு ஹிம்ச வந்திருக்கு. இந்த பாதைய
ஒழிக்கிறதுக்காக பெருமாளையே ஆசிரியிச்சு அவர் மூலமாக அவருடைய அனுகிரகத்தினாலதான் இதை போக்கடிக்கணும் என்பதாக சொல்லுகின்றார் விவேக மகாராஜா. ஸ்வதசித்தம் சுத்த ஸ்பட்டிகமணி பூபுரத் பிரதிபடம் சுதா சத்ரீதி பிஹி த்யுதி பிஹி அவதாத த்ரிபுவனம் அனந்தை த்ரையம் தைரனுவிஹித ஹேஷாலஹலம் ஹதாசேஷாவத்யம் ஹயவதனம் ஈடீ மஹிமஹ. ஹயவதனம் மகா இடீ மஹி என்பதாக சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்தில். இது அஜ்ஞானத்தை போக்கடிக்கணும்னா ஞானம் வேணும். அந்த ஞானத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் ஹயக்ரீவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானை இந்த இடத்துல ஒரு பெரிய ஜோதிஷாக, சாதாரண ஜோதிஷ் இல்ல, இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஜோதிஷான் ஜோதிஷ்னு சொல்லக்கூடிய ஜோதிஷாக சுவாமி பாவிக்கிறார். நிறைய இடத்துல மகா மகா என்று சொல்லுகின்றார். அதுலயும் ஹயக்ரீவன் ரங்கநாசர கிமபிரங்க துரியம் மகா, அதே மாதிரி வேகாசேத்து ஸ்தோத்திரத்துல வரச்சே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானை குறிக்கும் போதெல்லாம் ஜோதிஷ் ரூபமாக ஜோதி இருப்பதாக குறிக்கிறார். அது ஜோதிஷ் தான். ஏன்னா இதுக்கு மூல காரணம் ஸ்ருதி. ஜோதிஷாம் ஜோதிஹி, ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. நாம ஏற்கனவே ஒரு விஷயத்த பார்த்திருக்கோம், பிரகாசகமாக இருந்துருக்கிறது ஜோதிஷ். பிரகாசகம் என்று சொன்னால் ஒரு பொருளை அதனுடைய உண்மையான ஒரு நிலைப்பாட்டை, ஒரு பொருளின் உண்மையான நிலைப்பாட்டை நமக்கு தெரிவிப்பது இந்த ஒளி என்பது. ஒரு உள்ள இருக்கிறது, அந்த அறையில நிறைய வஸ்துக்கள்லாம் வச்சிருக்கா, அந்த ஒரே இருட்டா இருக்கு. அந்த இருட்டுல பார்த்தோம்னா எந்த வஸ்து எங்க இருக்குன்றது தெரியல, அது என்ன வஸ்துன்றதும் தெரியல. அது அந்த இருள் அந்த அறையில ஒரு விளக்கு போட்டுட்டோம்னாக்க அது என்ன பண்ணும்னா அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் பிரகாசகமாக இருந்துருக்கு. இந்த அறையில இருக்கிற இது இந்த வஸ்து, இது இந்த பொருள், இந்த பொருள் என்று நம்மளை அறியும்படியாக பண்ணுகிறது. அந்த பிரகாசகமாக இருந்துருக்கிறது எதுன்னு கேட்டோம்னாக்க இந்த ஜோதிஷ். ஆனா பெருமாளாகிற ஒரு ஜோதிஷ் இந்த பிரகாசகமான வஸ்துக்கு, ஒளிர்கின்ற வஸ்துக்களுக்கு எல்லாவற்றுக்குமே கூட ஒரு ஒளியை கொடுக்க வல்லதாக இருக்கின்றது. இதுதான் இந்த தேஜஸுக்கும் மீதி தேஜஸுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த தேஜஸ் அஜடமாக அச்சேதனமாக இருந்திருக்கிற வஸ்துக்களை தான் நமக்கு காண்பிச்சு கொடுக்கும். ஆனா அந்த தேஜஸ் பரபிரம்மமாக இருந்திருக்கிற தேஜஸ் என்ன பண்ணும்னா சேத்தனமாக இருந்திருக்கிற நம்மளுடைய ஆத்மாவையே நாம அறியும்படியாக பண்ணுகின்றோம். இந்த ஆத்மா எப்பேற்பட்ட ஆத்மா, இது சுதந்திரமான ஆத்மா இல்ல, இது எம்பெருமானுக்கு இயல்பாகவே அடிமையாக இருந்திருக்கிற ஆத்மா. எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதுதான் பரம புருஷார்த்தம். அதை அடைவதற்கு உண்டான வழி பக்தி பிரபத்தி என்பதுதான், அதுதான் ஹிதம் என்று சொல்லப்படுகின்றது. இப்படிப்பட்டதான நிலையை உடையது இந்த ஆத்மா என்று நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பது பரமாத்மா. ஜோதிஷான் ஜோதிஷாக இருந்திருக்கிற பரமாத்மா தான், அதுவும் ஹயக்ரீவ மூர்த்தியாக இருந்திருக்கிற பரமாத்மா என்று சொல்லுகின்றார். அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் விவேக மகாராஜா. ஸ்வதசித்தம் ஸ்வதசித்தம் அனன்யாதீன ஸ்திதிகம். வேறு இப்ப நம்மளுடைய ஸ்திதி எல்லாம் எப்படி இருந்துருக்கு, பகவத அதீனமாக இருந்துருக்கு. அதே மாதிரி பெருமாளுடைய ஸ்திதி அப்படிப்பட்டது. யார் யாரா யாரையானா சார்ந்திருக்கிறா என்று கேட்டால் யாரையும் சார்ந்தில்ல, ஸ்வதசித்தமாக இருந்திருக்கிறவர், அன்யாதீனமான ஸ்திதியை உடையவனாக இருந்திருக்கார்.
சுத்த ஸ்படிக மணிபூபிருத் பிரதிபடம். அப்படியே ஒரு ஸ்படிகம், அதுலேயே சுத்தமான ஸ்படிகம், அப்பழுக்கில்லாததான ஸ்படிகம். அந்த ஸ்படிக மணியினாலே ஆன ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு சமானமாக பெருமாள் இருந்திருக்காரா, ஹைகிரீவ மூர்த்தி இருந்திருக்காரா. சுதா சத்ரீச்சி அவதாத திரிபுவனம். அந்த எம்பெருமானுடைய காந்தி, ஹைகிரீவ மூர்த்தியினுடைய காந்தி எல்லா இடத்திலையும் பரவுகிறது. சூரியனுடைய பரவ அது சுட்டெரிக்கின்றது. ஆனா ஹைகிரீவ மூர்த்தியினுடைய காந்தி அமிர்தத்தை பெருக்குவதாக இருந்திருக்கான். அப்படிப்பட்ட காந்திகளாலே அவதாத திரிபுவனம் லோகம் முழுக்கத்தையும் பரிசுத்தமாக ஆக்கிற இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது. மூணு விசேஷணம், இதெல்லாம் ஹயவதனம்ன்றதுக்கு விசேஷணமாக இருந்துருக்கு. இந்த மூணு வந்து ஒவ்வொன்னுல ஒவ்வொரு விசேஷம். முதல் விசேஷம் என்னன்னா ஸ்வதசித்தம்னு சொல்லிருக்கு. இந்த ஹைகிரீவனுடைய ஒரு வாக்தேவதா ஆதிபத்தியம், வாக் அதிபத்தியம் என்பது வாக்குக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கிறது என்று இருக்க, வேற தேவதையினுடைய பிரசாதத்தினால அனுகிரகத்தினால வந்ததில்லை. இப்ப சரஸ்வதிய வாக்தேவதைன்னு நாம சொல்றோம், அந்த சரஸ்வதிக்கு வாக்தேவதாத்வம் எப்படி வந்ததுன்னா எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால. சிவபெருமான் கூட தட்சிணாமூர்த்தியாக இருந்துட்டு உபதேசம் பண்றாருன்னு சொல்ற, அந்த தட்சிணாமூர்த்தியாக இருக்கும் பொழுது அவர் உபதேசம் பண்ணுவதற்கும் கூட அது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால இவர் இப்படி பண்ணட்டும்ன்ற ஒரு சங்கல்பத்தினால ஏற்பட்டது அது. ஆனா எம்பெருமான் சாட்சாத் ஹைகிரீவருக்கு ஏற்பட்டிருக்கிற வாக் ஆதிபத்தியம்ன்றது இருந்துருக்க, அது யாராலையும் ஏற்படல, இயல்பாகவே அவருக்கு இருந்துருக்கு. அவர் தான் எல்லா வாக்குகளுக்கும் அதிபதியாக விளங்குகின்றார் என்பதை சொல்லுகின்றது முதல் விசேஷணத்தினாலே. அடுத்தது இதிலேயே ஒரு முக்கியமான விஷயம், மீதி யாருக்காவது ஒரு வாக்குக்கு ஒரு ஆதிபத்தியம் இருக்குன்னு சொன்னாக்கா அது பெருமாளுடைய அனுகிரகத்தினால அவர்களுக்கு வந்தது என்பதை தெரியப்படுத்துவதற்காக ஸ்வதசித்தம் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது சுத்த ஸ்படிக மணிபூபத் பிரதம்ன்றது இது ஒரு விசேஷம். இந்த விசேஷணத்தினால ரஜஸ்தமஸ் சுத்த ஸ்படிகம்னு சொல்றது, ரஜஸ்தமசனுடைய கலப்பே இல்லாமல் பரிசுத்தமான சுத்த சத்துவமாக இருந்திருக்கார் எம்பெருமான் என்பதை தெரிவிக்கிறார். மூணாவது சுதா சத்ரீச்சிபி அப்படின்னா இது ஒரு வஸ்துவை வெள்ளவிளையில் ஆக்கணும்னாக்க அந்த வெள்ளவிளையில் ஆக்கிறதுக்கு முன்ன ஒரு சின்ன ஒரு நீர் பாண்டம், இது ஒரு சின்ன ஒரு இதை எடுத்து இப்ப எலுமிச்சம்பழம் சரம் ரசம் மாதிரி எடுத்துட்டோம்னாக்க அதால போட்டு அந்த பாத்திரத்தை தேய்ச்சோம்னா பளபளபளன்னு ஆயிடும். அந்த மாதிரி உலகம் முழுக்க பரிசுத்தமாக ஆக்கணும்னாக்க அதுக்கு ஒரு திரவம் வேணுமே, அந்த திரவம் என்னதுன்னாக்க எம்பெருமானுடைய காந்தியிலேருந்து வரக்கூடிய அமிர்தம். இந்த அமிர்தம் கணக்கு நம்ம மேல பட்டதுன்னாக்க நாம எல்லாம் பரிசுத்தமாக ஆயிடுறோமா. அனந்தை ஸ்திரையந்தை அணுவிகித ஹேஷா ஹலஹலம். ஹேஷான்னாக்க குதிரை கணப்பு. இந்த குதிரை கணப்பு எப்படி இருக்கு, ஹலஹலான்னு கணக்கிறது. அந்த ஹலஹலான்னு கணக்கச்சே அது எப்படி இருக்குன்னு பாக்குற, சர்வ வேதைஹி அனுவிருத்த அணுவிகிதா அனந்தைஹி த்ரையந்தைஹி அணுவிகிதா பின்தொடரும்படியாக இருந்திருக்கான். அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு ஹலஹல சப்தத்தை உடையது அபத்தியம். அந்த குதிரையினுடைய கணைப்புனாலேயே எல்லா மிகுதி இல்லாமல் எல்லா அவத்தியங்களும்
தீமைகளும் போக்கடிக்கப்படுகின்றன. அந்த குதிரையினுடைய கனகன அந்த கனைப்பினுடைய பெருமை இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற ஹயவதனம் ஹயக்ரீவனாகிய மகா ஒரு ஜோதிஷை ஈடி மகே என்பதாக சொல்லுகின்றார். அந்த ஜோதிஷை நாம எல்லாரும் ஈடி மகி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்று சொல்லுகின்றார். ஸ்வதசித்தம் சுத்த ஸ்பட்டிக மணி பூபிருத் பிரதிபடம் சுதா சத்ரீதி அவதாத திரிபுவனம் அனந்தை ஸ்திரையந்தை அனுவிஹித ஹேஷாஹலம் ஹதாசேஷாவத்யம் ஹயவதனம் ஈடி மகிமா. ஹயக்ரீவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு நாம என்ன ஸ்தோத்திரம் பண்ணாதான் மோகம் போகும், நம்மெல்லாம் பரிசுத்தமாக ஆவோம். ஆகையால நாம பரிசுத்தமாக ஆறதுக்காக ஹயக்ரீவனை ஸ்தோத்திரம் பண்ணோம் சொன்னேன். அடுத்து இந்த ஹயக்ரீவனையே இன்னொரு ஸ்லோகத்தால ஸ்தோத்திரம் பண்ற சமாஹார சாம்னாம் பிரதிபதமிருதாம் தாமயஜுஷாம் லய பிரத்யூஹானாம் லஹரி விததிஹி போத ஜலதே கதாதப்பட்சுப்யத் கதக குல கோலாஹலபவம் ஹரத்வந்தர்த்வாந்தம் ஹயவதன ஹேஷாஹலஹலஹா. ஹயக்ரீவ மூர்த்தியினுடைய ஹேஷா சப்தம் அந்த கணைப்ப பத்தி மின் ஸ்லோகத்துல சொன்னார். இந்த ஸ்லோகத்துல ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா அந்த ஹயக்ரீவ மூர்த்தியினுடைய குதிரை கணப்பு நம்மளுடைய உள்ளிருட்டு எல்லாவற்றையும் போக்கடிக்க வேணும் என்று பிரார்த்தனை பண்றாராம். பகவத ஸ்வராயை நமஹா என்று பட்டர் மங்களாசாசனம் பண்ணுகின்றார். எம்பெருமானுடைய வேகத்துக்கு ஒரு மங்களாசாசனம், ஒரு சமயத்துல கஜேந்திராழ்வான் ஆதிமூலமே என்று கத்தின பொழுது பெருமாள் அந்தஸ்புரத்துல இருந்திருக்கார், ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருந்திருக்கார். அவர் அப்படியே உதறி தள்ளிட்டு பிராட்டியினுடைய கைகள்லாம் கூட உதறி தள்ளிட்டு கருத்மான் மேல ஏறி உட்காண்டு அவருடைய வேகமும் போராமல் அவரையும் தூக்கிண்டு அவ்வளவு வேகமாக அந்த பொய்கை கரைக்கு வந்த அவர் வந்த வேகத்தை பட்டர் ஆச்சரியமாக சொல்றார் இரண்டு ஸ்லோகங்களால. அதை சொல்லி முடிச்சுட்டு அந்த பெருமாளுக்கு நமஸ்காரம் இல்ல, பெருமாளினுடைய வேகத்துக்கு நமஸ்காரம் என்று சொல்றார். பகவத ஸ்வராயை நமஹா என்பதாக இங்க ஹயக்ரீவ மூர்த்திய ஜோதிஷாக சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு சொன்ன. அடுத்தது ஸ்லோகத்திலே ஹயக்ரீவனுடைய கனைப்பு அந்த சப்தத்தினாலேயே நம்மளுடைய உள் அகவிருள் எல்லாமே போகணும் என்று பிரார்த்தனை பண்ற. சமாஹார சாம் நாம் பிரதிபதம் ரிஜாம் தாம யஜுஷாம் அந்த தேஜஸ்வி எப்படிப்பட்டதாக அந்த தேஜஸ்வியுடைய ஹயக்ரீவனுடைய கனைப்பு எப்படிப்பட்டதா இருக்குன்றது சொல்ற. இது எல்லாமே எல்லா வேதாந்தங்களையும் சொல்லும்படியாக இருந்திருக்கான். அது எல்லா வேதங்களுடைய ஒரு ஒருமித்ததான ஒரு சேர்க்கையாக இருக்கிறது ஹயக்ரீவனுடைய கனைப்பு என்பதாக சொல்லுகின்ற. சாம்னாம் சமாகாரகா சாமவேதத்தினுடைய சமாகாரம் எல்லாத்தினுடைய சேர்க்கை என்ன பண்ண என்னன்றா சாம்னாம் சமாகாரம் சாமங்களுடைய எல்லா சாமமும் ஒரே இடத்துல வந்திருக்க மாதிரி இது இருந்துருக்கு என்று சொல்ற. இது சாமவேதங்களும் சேர்க்கை. ரிக்வேதம் பிரதிபதம் ருச்சாம் பிரதிபதம்னாக்க சினானிம். இதுக்கு ரிக்கு ரிக்குன்னு ஒண்ணு தனியாவே இல்ல, ரிக்குதான் ஹைகிரீவனுடைய கணைப்பாக இருந்திருக்கான். ரிக்வேதங்களுக்கு பிரதியாக இருந்திருக்கு. தாம யஜுஷாம் தாமம்னா பிரகாசம் ஒளி,
யஜுர்வேதத்தினுடைய ஒளியாகவும் இருந்திருக்கான். இது எல்லாம் என்ன பண்றதுன்னா பிரத்யூகானாம் லயகா, அந்த உண்மையான வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தடங்களாக இருக்கிறதெல்லாம் இருக்க அது எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இதுதான் அதர்வவேதம். லஹரி விததிஹி போத ஜலதேஹே, அறிவு கடல், போத ஜலதி, அறிவே ஒரு கடலாக இருந்துருக்கு. அதுல இருக்கிற அலைகள் மாதிரியாக இருக்கிறது இதனுடைய விரிவு எல்லாம். அப்பேற்பட்ட ஹயக்ரீவனுடைய ஹலஹல சப்தம், ஹல்லு அகல்லு, ஹல் என்பது மெய்யெழுத்து, அகல் என்பது உயிரெழுத்து. ஹயக்ரீவனுடைய சப்தத்தினால வரக்கூடியது என்னன்னா ஹல் அகல் என்று சொல்லக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே ஹயக்ரீவனுடைய சப்தத்தால வருகின்றது. இந்த ஹயக்ரீவனுடைய சப்தத்தினால இது என்ன பண்ணுன்றதையும் அடுத்ததை பார்க்கணும். அந்த ஹல்லு அகல்ன்றது கனைப்பொல் இருந்துருக்கு. அது கதா கதா தற்பு கதக குல கோலாஹல பவம். இந்த வாதப்போர்னால கர்வத்தினால இழிந்து குழப்பம் கொண்டதாக இருந்திருக்கிற வாதிகளுடைய சமூகம் இருந்திருக்க அந்த சமூகத்தினுடைய கோலாகலத்தை இறைச்சலாய் நேர்ந்த அந்த இறைச்சல், அந்த இறைச்சல்னால நமக்கு ஒரு மனசுல ஒரு இருட்டு ஏற்பட்டிருக்கு. அந்த இருட்டை போக்கடிப்பதாக ஆக வேணும் என்று பிரார்த்தனை பண்ற. நம்மள் இருக்கிற அந்த அந்த இருக்கக்கூடிய இருட்டு என்னன்னாக்க எம்பெருமானை உண்மையாக அறிந்து கொள்ளாமை என்பதுதான். அதை போக்கடிக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை பண்ணுகின்றார். அதை போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையது வேற எதுவும் இல்லை, எம்பெருமானுடைய ஹலஹல சப்தம். இந்த இடத்துல பெரியோர்கள் சொல்லுவார், கௌமுதியில சொல்லச்சே மகாபிரதோஷ சமயத்துல ருத்ரன் உடுக்கை அடிச்சுண்டு நர்த்தனம் பண்ணானா, அந்த உடுக்கையினுடைய சப்தத்திலேருந்து வெளியில வந்ததுதான் இது எல்லாத்துக்குமே வியாக்கரணத்துக்கு மூலமாக இருந்திருக்கிற ஐவுணுன்னு சொல்லக்கூடிய சூத்திரங்கள், 14 சூத்திரங்கள், அதுலேருந்து வந்ததுதான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்திருக்கிறது. இந்த சிவபெருமானுடைய உடுக்கை சத்தத்திலேருந்து தான் வந்தது என்று சில பேர் வியாக்கியானங்கள் பண்ணுவார். அதற்கு பிரதியாக சுவாமி தேசிகன் இங்கு சொல்ற, இந்த லோகத்துல இருந்திருக்கிற எழுத்தை ரெண்டு வகையா தானே பிரிக்க முடியும், ஹல்லு அஹல்லுன்னு என்பதாக. உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று சொல்லக்கூடிய எல்லாமே எம்பெருமானுடைய சாட்சாத் ஹயக்ரீவனுடைய கனைப்புல ஏற்பட்டவை என்பதை சொல்லுகின்றார் ஹலஹலஹ என்பதாக. இதை கேட்ட உடனே சேனாபதி சொல்ற, மகாராஜா சர்வத்ர சித்தாரம்பா கல்வசி, ஒரு விவேகத்துடன் செயல்பட்டோமானால் நாம என்ன செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது கட்டாயமாக அது நல்லபடியாகவே முடிக்க முடியுமாக இருக்கும். ஆகையால நீர் செய்யறதெல்லாம் கட்ட எந்த ஆரம்பமே அது ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடியதுதான் என்பது அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அமோக ஏவ கல் அனரண்ய சாப இவ ஆரண்யகவாதோ பவத் பிரபாவண மகாமோக வித்வம்சனவாதி. அதுல என்ன, ஒரு அனரண்யன்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் இக்ஷ்வாக்கு குலத்துல இருந்தவர். அந்த ராவணனுக்கு அவர் ஒரு சாபம் போட்டு ராவணனுடைய யுத்தத்துல சொல்லச்சு, நீ கணக்கு இப்படி நான், அதாவது அவர் சொன்ன தபஸ் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா ராவணனை குறிச்சு, இதுவரைக்கும் நாம் பண்ண தானம் ஹோமம் தபஸ் இதெல்லாம் சத்தியமாக கணக்கு இருந்ததுன்னாக்க என்னுடைய வார்த்தையும் உண்மையாக ஆகட்டும். என்னுடைய வார்த்தை என்ன, தசரதனுடைய பிள்ளையாக ராமனாக என்னுடைய குலத்துல அவதாரம் பண்ணி, ஏ ராவணா உன்னுடைய பிராணனை அவன் எடுக்கட்டும் என்று
அனரண்யன் இட்ஷ்வாக்கு வம்சத்திலே பிறந்த ஒரு மகாராஜா அனரண்யன் என்றவர் சாபம் போட்டாராம். அந்த சாபம் பொய்யானதில்ல, அது ராமர் அவதரிச்சு ராவணனை வதம் பண்ண. அந்த அனரண்ய சாபம் மாதிரி உம்முடைய வார்த்தை எல்லாம் ஒரு சமயத்திலையும் வீண் போகாது. அமோக ஏவ கல்வ அனரண்ய சாப இவ ஆரண்யகவாதோ பகவத் பவத் பிரபாவேன மகாமோக வித்வம்சனவாதி. இது மகாமோகனை அழிக்க போறது, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஆரண்யகவாதம்னா வேதாந்த வாதங்கள், இந்த வேதாந்த வாதமானது இது கட்டாயம் அழிச்சிடும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை என்று சேனாபதி சொல்லுகின்றார். த்வயா த்ரையந்த விஜ்ஞானம் புருஷஸ்ய விபாவிதம் ஸ்ரத்தா வைகல்ய மாத்ரந்து சமநீயமதப்பரம். இந்த புருஷனுக்கு வேதாந்தத்தினுடைய பொருள் ஒன்னாலே அறிவிக்கப்பெற்றதாக ஆயிட்டு. இப்ப நீர் என்ன பண்ண வேண்டும், நாம பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், ஸ்ரத்தா வைகல்யத்தை போக்கடிக்கணும். ஸ்ரத்தையினுடைய குறைவு இருக்க அதை போக்கடிக்கணும். நாம எல்லாரும் உபன்யாசம் கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கச்சு எல்லாம் நமக்கு நன்னா தோன்றது, வாஸ்தவம் தான் இது, பெருமாள் தான் நமக்கு, பெருமாளுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாம் நடக்கிறது என்றதெல்லாம் தெரியறது. அப்படி தெரிஞ்சா கூட உடனே இந்த உபன்யாசம் கேட்ட கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் டிவி பார்க்கணும்னு தோன்றது, மேட்ச் பார்க்கணும்னு தோன்றது, வேற ஏதோ ஒரு காரியத்தை பண்ணணும்னு தோன்றது. இதுக்கு காரணம் என்ன இருந்துருக்கு, நம்மளுடைய ஸ்ரத்த குறவுதான். இந்த ஸ்ரத்த குறவுன்றத நாம போக்கடிச்சிட்டோம்னாக்க நமக்கு பகவத் சிந்தனம்ன்றது வந்துடும். அதுதான் நம்ம பண்ணணும், இதுதான் இப்ப பாக்கி இருக்குன்னு சேனாபதி சொல்ற வார்த்தை இது. இதை கேட்ட உடனே ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமா, பத்ர சாது சம்போதிதோஸ்மி பவ்யவருத்தேன பவதா தொத்சகாயசியமே கிருத்தியசேஷமபி கிருதப்பிராயமேவ நிச்சினோதி. அப்பா நீ நல்ல நடையுடைய, நீ எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்க. ஒன்ன மாதிரி ஒரு சேனாபதி என்னோட இருந்ததுன்னாக்க செய்ய வேண்டியதெல்லாம் இப்பயே செஞ்சதா ஆயிடுச்சு, வரக்கூடிய பலன் இப்பயே வந்துடுச்சுன்னே நாம தீர்மானம் பண்றோம், நாம இப்பவே ஜெயிச்சுட்டோம்னே சொல்லலாம் என்று சொல்ற. சமத மமுகாஹ திஷ்டம் த்வேதே சதம் சதமுத்திதாஹ நிருபதி மகாமோஹ ஸ்ரத்தா நிவாரண லம்படாஹ தனுஜ மதனே விஸ்வக்சேனோ ஹரே சதனன்யதீஹி பிரதிமத தமச்சேதே ஹேதுஹு த்வமப்யனகோ மம. சமம் தமம் எல்லாம் இந்த பாத்திர இந்த நாடகத்துல பாத்திரங்கள் எல்லாம் குணங்கள் தானே, இந்த குணங்களை சொல்லத்தே சமம் தமம் என்பதை சொல்லுகின்றார். சமம் என்பது இது ரெண்டுமே புலனடக்கம் தான். இது அந்தரேந்திரியமாக இருந்திருக்கிற மனசை அடக்கிறது சமன்றது, தமன்றது பகிரேந்திரியங்களை அடக்குவது என்பது. இந்த புலனடக்கம் ஆகிறது திட்டம் பேத்தே சதம் சதம் உச்சிதாக, நூத்து கணக்குல அங்கங்க எல்லாருக்கும் வரட்டும். இந்த புலநடக்கம் வந்துடுத்துனாக்க நிருபதி மகாமோக ஸ்ரத்தா நிவாரண லம்பட்டாக. இந்த மகாமோக ஸ்ரத்தா ராஜச தாமச காரியமாக இருந்திருக்கிற உலகத்துல இருந்திருக்கிற வஸ்துக்கள்லயே ஆசைப்படுறதுன்றதாக இருந்திருக்கிற ஒரு செயல் இருக்க, இவர்களை இந்த செயலை அழிப்பதற்கு ஏற்றவர்களாக இருப்பார்கள் இந்த சமதமன். இவர்கள் நூத்து கணக்கில் அங்கங்க இருக்கட்டும், நீ என்னோட இருந்திருக்க. அசுரர்களை அழிப்பதற்கு விஸ்வக்சேனர் எப்படி எம்பெருமானுக்கு துணை புரிகின்றாரோ அதே மாதிரி விவசாயனாக இருந்திருக்கிற நீ சேனாபதியாக இருந்து கொண்டு இந்த மகாமோகனை அழிப்பதாகிய இந்த போரில் எனக்கு துணை புரிய போகின்றாய், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லுகின்றார். அப்போ சேனாபதிய சொல்லுகின்றார், தேவ பிரகரண நயேன பரேஷு பிரயோக்தவியதையா பரதந்திர ஏவாகம் பவதகார். என்ன போய் ஸ்தோத்திரம் பண்றாரு, நான் பரதந்திரன், உம்முடைய அதீனமாக இருந்துருக்க, நான் வெறும் அம்புதான், நான் வில் இல்ல. பிரகரண நயேன அந்த அம்பு போய் அடிக்கிறதுன்றது வேணா பண்ணும், யார் குறி வச்சு எய்ததுன்றது தான் பாக்கணும். அந்த அம்புக்கு விசேஷமா எய்தவனுக்கு விசேஷமானா எய்தவனுக்கு தான் விசேஷம். அந்த மாதிரி நான் உம்மதீனமாக நான் இருந்துட்டு இருக்கேன், ராஜா என்ன சொல்றாரோ அதை நான் பண்றவனாக இருந்துட்டு இருக்கேன்,
என்ன ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல என்று சேனாபதி சொல்ற. நிஷ்பிரத்யூக சமுத்திதை அதிகதஸ்தைரிய பிரமாணாதிபிஹி ஸ்வச்சந்த பிரதமான சௌரிய விபவம் ஸ்வாயத்த சித்திர் பவான் இத்தம் சத்யனுபப்ளவம் பரிபத சிந்தா பலஸ்ரோதசா சத்தாவஸ்திதி விருத்திஷு ஸ்வயமஹம் சாயா சமஸ்தஸ்யதே. சேனாபதி சொல்லுகிறத உமக்கு நிழல் போல நான் வந்துட்டு இருக்கேன், எல்லா சமயத்திலையும் உம்முடைய நிழல் மாறும் இருந்துட்டு இருக்கேன். நீர் எப்படி இருந்துட்டு இருக்கேன்றது பார்க்கணும். நம்மளுடைய புத்தி இருந்துட்டு இருக்க புத்தி கலக்கம் இல்லாமல் இருக்கணும். இந்த கலக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்க நம்ம அதீனமாக நம்மளது இருக்கணும். நாம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத வேற ஒருவராலேயும் கலங்க மாற்றிக்கொள்ள செய்ய முடியாதபடியான ஒரு தீர்மானத்துல நாம இருக்கணும். இதுக்கெல்லாம் சில காரணங்கள் வேணும். நிஷ்பிரத்யூக சமுத்திதைஹி அதிகதஸ்தைர்யஹா பிரமாணாதிபிஹி. பிரமாணாதிபிஹி இங்க பிரமாணம் சொல்றது பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று பிரமாணங்கள். நாமள நேர ஒரு விஷயத்தை பாக்குறோம், அந்த விஷயத்தை பார்த்த உடனே அது பாம்பா அல்லது கயரா என்று சொன்னா நானே கையில எடுத்து பார்த்துட்டு அது கயர் தான் பாம்பு இல்லைன்னு தீர்மானம் வந்துட்டுமானாக்கா இல்ல கொஞ்ச நேரம் முன்ன பார்த்தைய அது பாம்புன்னு வேற ஒருத்தன் சொன்னா கூட நாம எந்த விதமான கலக்கத்தையும் அடைய மாட்டோம். அந்த மாதிரி சப்தம் அனுமானம் பிரத்யக்ஷம்னு சொல்லக்கூடிய பிரமாணங்கள்னாலே ஒருவித தடையும் இல்லாமல் நிலையாக இருந்துருக்கு. அது மாத்திரம் காரணம் இல்ல, நிஷ்பிரத்யூக அதிகத ஸ்தைரிய ஸ்வச்சந்த பிரதமான சௌரிய விபவ. இந்த மீமாம்சா நியாயம் இவைகள்னால வர்றது ஒரு ஸ்தைரியம், அதோட சௌரியம் வரணும், பராக்கிரமம் வேணும் இல்லையோ. அந்த பராக்கிரமம் எப்படி வருது? எப்படி வருது? ஸ்வச்சந்த பிரதமான விபவகா வேற ஒரு ஞானத்தினால வரல, இது தானாகவே வரக்கூடியதாக சுதந்திரமாக வரக்கூடியது. ஸ்வாயத்த சித்திஹி பவான் சுவாதீனமான வாஸ்தவார்த்த பிரகாசகத்துவம் சித்தின்றது உண்மை நிலையை வெளிப்படுத்துவது. விவேகத்தினாலதான உண்மை நிலையை வெளிப்படுத்த முடியும். இது உனக்கு எப்படி வந்திருக்கு? இது சுச்சந்தமாக வந்திருக்கு. ஒரு காலத்திலையும் விவேகம் வந்துடுச்சுன்னா கலக்கமே வராததாக இருந்துருக்கு. யாராலையும் கலங்கடிக்க முடியாததாக உண்டான ஒரு சித்தியை உடையவனாக நேர் இருந்துருக்க ராஜாவை பார்த்து சொல்ற. இத்தம் சத்திய அனுபப்ளவம் பரிபத சிந்தாபல ஸ்ரோதசா. இதுக்கு இப்படி கணக்கு இருந்துடுச்சுனாக்கா என்ன ஆகும்? பிரம்மச்சிந்தன்றது இருந்துருக்க அது தானா தடங்கள் இல்லாமல் பகவத் சித்தன்றது வெள்ளம் மாதிரி வருமா? அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்களுடைய ஒரு இருப்பு உங்களுடைய சந்தோஷம் எல்லா சமயத்திலையும் விவேக மகாராஜாவினுடைய இருப்பு எங்க இருந்தாலும் சரி, விவேகம் எங்க இருக்கோ அங்க விவசாயம் இருக்கும். விவேகம் எங்க இருக்கிறோ விவேகனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னாக்கா அதனால விவசாயனுக்கும் சந்தோஷம். எல்லா சமயத்திலையும் உன்னுடைய நிழல் போலவே உன் பின்னாடி உன்னை தொடர்ந்து நான் வந்து கொண்டிருப்பேன். அவ்வளவுதான் என்னுடைய இதுவே தவிர எனக்கு சுதந்திரமாக ஒன்னும் கிடையாது என்று விவசாயம் சொல்லுகின்றார். தஸ்மாது அகம் வா சுமதிர்வா ஜலோத்ருத மத்யநியாயேன பவந்தம் வினா முகூர்த்தம் அப்படி ந ஜீவாவகா. நானோ சுமதியோ இவெல்லாம் விட்டுட்டு ஒரு நிமிஷத்துல கூட வெளியில வரமாட்டோம். எப்படி மீன் தண்ணிய விட்டு எப்பவும் வெளியில வராதோ, வெளியில வந்தா அது போயிடும், அந்த மாதிரி நாங்களும் உம்மை விட்டு வெளில போகமாட்டோம் என்று விவசாயம் சொல்லுகின்ற சேனாபதி. இத கேட்ட உடனே ராஜா சொல்லுகின்ற, கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு சேனாபதி பச்ச பச்சைய பார் பார் அப்படின்னா, அசுராதிமோகன விதௌ விஹிதாஹ பிரமிதாவதீத சமயா சமயாஹ.
தபனாபனே யதீம் தபனாபனே திமிர க்ரமதஹ பிரசரந்தி ஹந்த ஜகதந்துரதஹ ஜகதந்தரதஹ அஸ்திரிமான ஸ்லோகம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சூரியன் உதயமாறத்துக்கு முன்ன வரைக்கும் இருள் மூல முடுக்கல இருந்து எல்லா இடத்துலயும் இருள் பிரவேசிச்சுருக்கு. சூரியன் கணக்கு உதயம் ஆயிடுத்துனாக்க அது எல்லாம் ஓய்ஞ்சுக்கும், உதயமாக போறதுன்னு தெரியச்சேயே இருள்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் அசுராதிமோகன விதௌ விஹிதாஹ பிரமிதா வசீஷ சமயாஹ சமயாஹ. அசுரர்களையும் அரக்கர்களையும் மயக்க வேண்டும்னு எழுப்பின எத்தனையோ சமயங்கள், சமயங்கள்னா மதங்கள்னு அர்த்தம். அது ஒரு சமயத்துல கூட அந்த மதங்கள்லாம் உண்மையான மதங்களோட சேரவே சேராது. அப்படிப்பட்டவையாக இருந்திருக்கிற அதெல்லாம் ஒரு சமயத்துல இருந்து போறது. இந்த சூரியனால அகற்றப்படுகின்ற இருள் போல இப்போது லோகத்துல இருந்திருக்கிற பொய்ச்சவயங்கள்லாம் இப்ப உலாவின் இருக்க, இது எல்லாம் அந்த பொய்ச்சவயங்கள்லாம் இப்படிதான் இப்படி எல்லாம் சஞ்சரிச்சுட்டு இருக்கு. இது சூரியனாக இருந்திருக்கிற விவேகம் கணக்கு வந்துருச்சுனாக்க இந்த பொய்ச்சவயங்கள் இந்த இருள் போயிடுற மாதிரி, சூரியனை கண்டு இருள் போற மாதிரி எல்லாம் போயிடு போறது. ஆகையால விசாரப்படாதங்கோ அப்படின்னு சொல்ற. ஏதேத மதுமதன புஜபல புல பர பிரமித மந்தர மகீதர மத்தியமான மகார்ணவ நிர்கோஷ நிர்விசேஷ நிரர்த்தக விவித வாச்சா. இவாளுடைய வார்த்தை எல்லாம் எப்படி இருந்துருக்குன்னா நிரர்த்தம், ஒரு அர்த்தமும் இல்லாததாக இருந்துருக்கிற வார்த்தை. ஒரு பெரிய ஒரு சப்தம்தான் உண்டாருது. அந்த சப்தமும் எப்படி இருக்கு, ஒரு காலத்துல மந்தரமலைய மத்தாக இட்டு பெருமாளே கடைஞ்ச பார்க்கடலை கடைஞ்ச அந்த பார்க்கடலை கடையச்சு எவ்வளவு பெரிய சப்தம் கேட்டுதோ அவ்வளோ பெரிய சப்தமாக இருந்துருக்கான் இவாளுடைய உளறுதல், இவாளுடைய வார்த்தைகள். வாச்சஸ்மதி மபி வனஸ்பதி கர்த்தும் உத்யுஞ்சந்தே வாச்சிக்காக வாவதூக்காக. இவாள்லாம் பிரகஸ்பதியை கூட சாதாரண வனஸ்பதி போல, வனஸ்பதினாக்க காட்டுக்கு ராஜா, காட்டுக்கு ராஜாவா இருக்க ஒன்னும் பேச மாட்டாத இருக்கு. இவ பிரகஸ்பதியை கூட பேச முடியாதபடியாக செய்யறதுக்காக இவெல்லாம் பிரயத்தனம் பண்ணுகின்றார். ததமி சாவதான சம்பிரயுக்தேண பிரகட பிரகாசித சாதாரண நோபலம்ப தம்ஷ்டாங்குரேண பிரதிபன் நகதர தர்க்க பஞ்சகன தர்க்க பஞ்சக நகரேண ஆரண்யக வர்த்தினா பிரமாண பராக்கிரம கண்டீரவேண நியத மகுண்ட சக்தினா நிரசனியாக சத்வத விஸ்ரம்ப ரம்பாவன மதன விஹித சம்ரம்பாக பிரச்சண்டாக வைதண்டிக வேதண்டாக. இதெல்லாம் இந்த எதிர் பொய்ச்சமயங்களை பரப்புகின்றவர்கள்லாம் யானை மாதிரி, யானையை சொல்ற. இந்த யானை எப்படிப்பட்ட யானைன்னா வாழ மரம்லாம் இருக்க அந்த மாதிரி யானை மாதிரி. அதாவது இவர்கள்லாம் வந்து இந்த யானைய போக்கடிக்கணும்னா சிம்மம் வந்தாதான் யானைய ஜெயிக்க முடியும். இந்த கவிதார்க்கிக சிம்மமாக இருந்திருக்கிற எம் சுவாமி தேசிகன் அடுத்த இதுல இருந்து வரப்போறேன். இந்த காட்சியிலேயே சுவாமி தேசிகனுக்கும் எம்பெருமானாருக்கும் ஒரு சம்பாதம் ஏற்பட போறது. அது எம்பெருமானார ஆச்சாரியனாகவும் சுவாமி தேசிகன் தன்னை சிஷ்யனாகவும் சொல்லிக்கொண்டு இதை பத்தி பரபட்ச பிரதிஷேபம்ன்றத பண்ண போற. அதுதான் இந்த அங்கத்துக்கே, இரண்டாவது அங்கத்துக்கே ஒரு சிறப்பு. இந்த சிறப்பு அங்கத்தினுடைய சிறப்பை சூச்சிப்பிக்கின்றார். இந்த இடத்துல எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா இந்த வைதண்டிகர்களாக இருந்திருக்கிறவெல்லாம் யானைகள். அந்த யானை எல்லாம் சிம்மத்தாலதான் விரட்டி அடிக்க முடியும். சிம்மம் இல்லைன்னா விரட்டி அடிக்க முடியாது. இந்த சிம்மத்துக்கு
கோணப்பல்லு நகம் காட்டுல இருக்கிறது இதெல்லாம் தான் இதுக்கு முக்கியமானது. இதுல முக்கியமானது இதுக்கு என்னன்னா, இதுக்கு சிம்மமாக நம்ம சிம்மம் எப்படின்னா பிரமாணத்தினுடைய பலம்தான் சிம்மம். அதுக்கு தன் மதத்தை ஸ்தாபிக்கிற திறமை பிற மதங்களை போக்கடிக்கிறதாக இருந்திருக்கிறது இருக்க அந்த சாமர்த்தியம் இருக்க இது ரெண்டும் பல்லாக இருந்திருக்கு. இதுக்கு அஞ்சு நகங்கள் இருக்கு. ஆரண்யக பாகம்னு சொல்லக்கூடிய வேதத்துல இருக்கிற பாகம் வேதாந்த பாகம் இருந்திருக்க அதுதான் இது வசிக்கிற காடாக இருந்திருக்கு. இந்த யானை எல்லாம் பொய்ச்சமயங்களாக இருக்கிற யானை, அது பாட்டுக்கு யானை இருந்துட்டு போட்டோம், அதை என்னத்துக்கு அழிக்கிறதுன்னு சொன்னா யானை கணக்கு விளக்காமல் போயிட்டோமானாக்கா இது நல்ல மதத்துல நம்பிக்கைன்றது ஒரு வாழை தோட்டம் மாதிரி, இந்த வாழை தோட்டம் மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடும் யானை. ஆகையால இந்த நன்னம்பிக்கையோட இருந்திருக்கிற பகவத் சேவா நிறத்தாளாக இருந்திருக்கிறவாள அழிக்கிறதுக்கு முற்படுவது இந்த பொய்ச்சமயங்களாகிற யானை. அந்த யானைய விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு சிம்மம் வேணும். அந்த சிம்மம் தான் கவிதார்க்கிக சிம்மம். அந்த கவிதார்க்கிக சிம்மம் தான் இப்ப வரப்போற ஒரு சிம்மத்தை கொண்டுதான் இந்த யானைகள் எல்லாம் விரட்டணும். அந்த ஆகையால அந்த சிம்மத்தை பார்க்கணும்னு சொல்லி ராஜா சொல்ற, சேனாபதி சொல்ற, தேவ நியுக்தோஹித்வயா வாதேன சக வேதாந்த சித்தாந்த பிரதிமத நிர்மூலனாய ததாசீத் அத்தியேஷா கதா சங்கிராம சீமா. இப்போ சேனாபதி சொல்ற, நீ வேதாந்த சித்தாந்தம் வேதாந்த சித்தாந்தம் சொல்ல அறிவிக்கப்பட்டவராலே இந்த வாதங்களோடு போர் செய்து அதெல்லாம் போக்கடிக்கணும்னு சொல்ற. இப்ப போர் செய்யற இடத்துக்கே வந்தாய் போச்சு. இப்ப வந்தாச்சுன்னாக்கா இப்ப ரெண்டு சித்தாந்தமும் பொய் சமயங்களோட கூட மெய் சமயங்களும் சமயமாக இருந்திருக்கிற நம்மளுடைய சித்தாந்தத்துக்கும் இவ ரெண்டு பேருக்கும் வாதம் நடந்ததுனாலே இதுல இதுதான் போர்க்களம். போர்க்களம்ன்றது வேற எதுவும் இல்ல. இதனால இப்போ அந்த அந்த இடத்துக்கே நம்ம இப்ப வந்துட்டோம்னு சேனாபதி சொல்றாரு. இந்த சமயத்துலதான் குரு சிஷ்யாளாக குரு வந்து சன்னியாசியாகவும் சிஷ்யன் கிரகஸ்தனாகவும் இவ ரெண்டு பேரும் வர எம்பெருமானாரும் சுவாமி தேசிக்கணும் என்பதாக இந்த வருஷத்துல அதுவும் இந்த சமயத்துல சுவாமி தேசிகனுடைய 750வது திருநட்சத்திர மகோத்சவம் கொண்டாடுகின்ற சமயத்துல குரு சிஷ்ய பாவத்துல சுவாமியும் எம்பெருமானாரும் ஒருவருக்கொருவர் வார்த்தாலாபம் செய்வதாக அமைந்துள்ள இந்த அங்கத்தை சேவிப்பதே நமக்கு பாக்கியம். இதை அடுத்த வாரத்திலிருந்து நாம் பார்க்க போகின்றோம். நமக்கு எம்பெருமானாருடையவும் சுவாமியினுடையவும் அனுகிரகம் எப்பொழுதும் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்று அவருடைய திருவடி தாமரைகளிலே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.